உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்திருந்தா என்னங்க அர்த்தம்? பாரதி வேலைக்கு போகட்டும்னு சிபாரிசு பண்ணது நீங்க தானே? கொஞ்சம் வாய திறந்து பேசுங்க. நேரங்கட்ட நேரத்துல வருது, நல்லாவா இருக்கு இதெல்லாம். அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? ஆமாமா, தனம் சொல்றதும் சரிதானே? இப்ப வெளிய நிலைமை சரியில்லை. எங்க பார்த்தாலும் பொண்ணை கடத்துறது, செயின் அறுக்கிறது, ரேப் கேஸ்னு ஒரு நாளைக்கு ஏன் ஸ்டேஷனுக்கே 10 கேஸ் வருது. நம்ம சிட்டி பத்தி சொல்லவா வேணும்? அதான் நீ போன் பண்ணலன்னு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. வெளிய போறேன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? அத்தையும் தனமும் உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணாங்க, எதுக்காக எடுக்கல? அது போன் பண்ணி எடுக்கலன்னு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நானே இன்னும் 10 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைண்ணா, சைட் விசிட் போறப்போ போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். நான் திரும்பி வந்து பார்க்கும்போது போன்ல சுத்தமா சார்ஜே இல்லை, போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போன் வாங்கி உன்னால பேச முடியாதா? இல்ல, எல்லாரோட நம்பரும் என் போன்ல தான் இருக்கு. தனோ, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக குறுக்க பேசுற? இங்க பாரு பாரதி, நீ வேலைக்கு போறன்னு சொன்னதும் எல்லாரும் யோசிச்சாங்க. நான் தான் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சேன். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிற வழிய பாரு. நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் என்ன தானே கேள்வி கேட்பாங்க? ஏண்டா தோரை, இங்க எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வாய முடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கட்டிக்க போறவரே எதுவும் சொல்லலன்னு அவளுக்கு குளிர் விட்டு போயிடும். அண்ணா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி பாரதி, சொன்ன வார்த்தையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோ. இல்ல, இந்த வேலை இப்படிதான் இருக்கும்னா கம்பெனில சொல்லி வேலையை விட்டு. ஐயோ இல்லண்ண, இனிமே இந்த மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் உன்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமகதா. மருமகன்னு சொன்னாலும் நீ இந்த வீட்டோட மகதா. ஒரு வீட்டோட மானமும் மரியாதையும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் நிஜம். நீ வந்து வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப மாப்பிள்ளை சொன்னதுக்காக மட்டும் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம், நீ நம்பி வந்தவன் பாதியிலே உன்னை விட்டுட்டு போயிட்டான். நீ அவனையே நினைச்சு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு புழுங்கிட்டு இருக்க கூடாதுன்னு தான் நீ வேலைக்கு போறன்னு கேட்டப்ப நான் சரின்னு சொன்னேன். பிள்ளைய பறி கொடுத்த எனக்கும் புருஷனை பறி கொடுத்த உனக்கும் அதோட வலியும் வேதனையும் நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதனால நீ உடஞ்சி போய் கிடக்க கூடாதுன்னு தான் வீட்டை விட்டு நீ வெளியே போறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ வீட்டை விட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு திரும்பி வர்றது, கண்ட நேரத்துக்கு வர்றது, அதனால ஊருக்குள்ள இருக்கிற நாலு பேர் நாலு விதமா பேசுற அளவுக்கு ஆயிடக்கூடாது. கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை காப்பாத்திக்க என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடு சார், ப்ளீஸ் சார். அடியா சார், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா என் குடும்பமே தற்கொலை தான் சார் பண்ணிக்கும். ஏன் சார், தப்பு பண்ண திட்டம் போட்டப்ப அந்த குடும்பம் ஞாபகத்துக்கு வரலையா? ஒருவேளை சரியான நேரத்துல
நாங்க வராம இருந்திருந்தோம், நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில மொத்த ஆபீஸும் பாரதிய பாத்திருக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு தானே அவங்களும் எடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவங்கள நம்ப யாரும் இல்லையா? எப்படி சார், நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் இப்படியே விட்டா திருந்த மாட்டாங்க. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியட்டும். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு மன்னிச்சு சார். சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். கல்யாண வயசுல உங்க வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் பண்றதுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? இவங்களுக்கும் உங்க பொண்ணு வயசு தானே இருக்கும் சார். ஏதோ கோவத்துல புத்திக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேன் சார். பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். சரி சார், உங்க நியாயத்துக்கே வரேன். இதே மாதிரி ஒரு விஷயம் உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா மன்னிச்சு விட்டுருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆதி, இந்த மாதிரி ஆளுங்களா மாட்டிக்கிட்டதும் இப்படிதான் திருந்து நான் மாதிரி நடிப்பாங்க. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் போலீஸ் வந்து சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும் சார். வேணா சார். சார் சார் வேணா சார், பிளீஸ் சார். நீ விடு, அவங்க வந்து பாத்துக்கிட்டோம் சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார். இந்த விஷயத்துல நான் என்னோட கருத்தை சொல்லலாமா? அஃப்கோர்ஸ் பாரதி, ஏன்னா இதுல நேரடியா பாதிக்கப்பட்டது நீங்க தான். இவங்கள என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. எப்ப அவங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்களோ அதுக்கப்புறமும் அவங்களை தண்டிக்கிறது நியாயம் இல்ல சார். அதுவும் இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இனிமே அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் சார். சார், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வேலை பார்க்குற அத்தனை பேருமே ஒரே குடும்பம் மாதிரி தானே சார். அதுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், கோபதாபங்கள்லாம் வர்றது சாதாரணமான விஷயம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை இப்படி கஷ்டப்படுத்தி பார்ப்போமா சார்? சொல்லுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.